ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக சந்திப்பதற்கு மற்றற்ற மகிழ்ச்சிகள். இந்த வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பான முறையில் அனைத்து ஜோர்களுக்கும் நல்ல முறையில் அற்புதமான முறையில் பயனுள்ள அமைப்பாற்றலாக இது அமைக்கக்கூடிய இருக்கின்றது. நம்முடைய செய்யக்கூடிய தொழிலில் எவ்வாறு நம்ம வெற்றி பெற வேண்டும், எந்த ஸ்தலங்களுக்கு சென்றால் மிக சிறப்பான ஒரு வெற்றிகள் நமக்கெல்லாம் கிடைக்கும் என்பதனை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கொடுக்குறேன். தொடர்ந்து இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அற்புதமான முறையில் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக உலகம் முழுவதும் நிறைய மக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வீடியோவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புத முறையில் பயனுள்ளதாக அமைத்து கொடுக்கும். இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திய நிறுவனர் உயர்திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் மூலமாக தான் இந்த வீடியோக்கள், இந்த ஜோதிட கருத்துகள் எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கண்டுகளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சேவையை ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் மேலும் மேலும் வளர இறையருளும் குருவருளும் ஐயா அவர்களுக்கு அருள் புரியட்டும். இன்று நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு தலைப்பு, நம்முடைய தொழிலில் வெற்றி பெறக்கூடிய அற்புத ரகசியங்கள். நாம் எந்தமாரி ஒரு ஸ்தலங்களுக்கு நம்ம சென்றால் நம்மளுடைய தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகார முறைகள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு அப்படின்றதெல்லாம் இல்லை. உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது இந்த காரியம்தான் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாருமே தொழிலில் ஜெயிக்கின்ற ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் கண்டிப்பாக உண்டு, யாருக்கும் இல்லாமல் இருக்காது. வேலைக்கு போகிறவங்களுக்கும் இருக்கும், சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கும் இருக்கும். நாம் எவ்வளோப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற வருமானம் நமக்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் சிந்தனைகள் எல்லாத்துக்குமே இருக்கும். ஏனென்றால் இது இருந்தால் தான் நம்ம ஜீவனம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருந்தால் நம்ம குடும்ப நிர்வாகமும் ஒரு ஒற்றுமை பலங்களும் எல்லா வகையிலும் நம்ம நிம்மதியாக வாழ்வதற்கு தொழில் என்பது ரொம்ப முக்கியம். யாருக்குமே தொழில் இல்லை என்றால் நம்ம ஜீவனம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அந்த வகையில் எடுக்கும்போது நாம் செய்யக்கூடிய தொழிலில் வந்து நம்ம நிம்மதியாகவும் நிறைவாகவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இருக்கக்கூடிய ஸ்தலங்களை பற்றி தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 லக்னத்துக்காரர்களுக்குமே இது பொருத்தக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் தான். இப்போ நான் ஒவ்வொன்றா தனித்தனியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்னம் இப்போ வந்து உங்களுடைய லக்னம் வந்து மேச லக்னமாக இருந்தால் இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீடு இருக்கக்கூடிய இடத்துலிருந்து தெற்கு பக்கம், தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயரக்கூடிய ஒரு அமைப்பாற்றலும் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற அமைப்பாற்றலும் உழைப்புக்கேற்ற வருமானத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். இது மேச லக்னத்துக்காரர்கள் தெற்கு பக்கம், உங்கள் வீடு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து தெற்கு பக்கம் போகணும். இதுமாரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நான் சொல்ல வரேன், கவனமாக கவனிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்காரர்கள், இந்த ரிஷப லக்னத்துக்காரர்கள் எல்லாருமே நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து மேற்கு பக்கமாக ஒரு கோயில் சன்னதிக்கு போய் அங்கே வழிபாடு செய்வது ரொம்ப ஒரு உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்காரர்கள், மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வடக்கு பக்கம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வடக்கு பக்கமாக சென்று அந்த வடக்கு திசையில் ஏதோ ஒரு சன்னதி இருந்ததுன்னா அந்த சன்னதி உங்களுக்கு பிடித்த சன்னதி எதுவாக இருந்தாலும் சரி, மாரியம்மன் இருக்கலாம், விநாயகர் இருக்கலாம், பிள்ளையார் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி அந்த சன்னதிக்கு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னம், இந்த கடக லக்னத்துக்கார எல்லாருமே நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து கிழக்கு திசை சென்று விந்தையில் என்றால் கண்டிப்பாக ஒரு வெற்றி மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம லக்னத்துக்காரர்கள், சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து தெற்கு பக்கம், நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து தெற்கு பக்கத்தில் போய் தெற்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலோ அல்லது தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டிலேருந்து தெற்கு பக்கமாக போனீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும், அந்த சன்னதிக்கு போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா தொழிலில் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னம், இந்த கன்னிய லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பக்கத்தில் நீங்கள் போய் வழிபாடு செய்கிறது ஒரு ரொம்ப சிறப்பு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது துலாம் லக்னம்,
இந்த துலாம் லக்னத்துக்காரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போவது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம். இந்த விருச்சிக லக்னத்துக்காரர்கள் எல்லாருமே கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் சன்னதிக்கு போயிட்டு வர்றது ஒரு சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னத்துக்காரர்கள். தனுசு லக்னக்காரர்கள் எல்லாருமே நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் சன்னதிக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்ற வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னம். இந்த மகர லக்னத்துக்காரர்கள் எல்லாருமே நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து மேற்கு பக்கத்தில் போய் அந்த பேர் இருக்கிற சன்னதியில் போய் வழிபாடு செஞ்சுன்னா சிறப்பான ஒரு முன்னேற்ற வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னம். இந்த கும்ப லக்னத்துக்காரர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வடக்கு திசைக்கு சென்று வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் சன்னதியை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான ஒரு முன்னேற்ற வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னம். இந்த மீன லக்னத்துக்காரர்கள் எல்லாருமே கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய நீங்கள் வீட்டிலேருந்து கிழக்கு திசையை நோக்கி போனீங்கன்னா அங்கே ஒரு சன்னதிகள் இருக்கும். அந்த சன்னதி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. சரிங்க, அங்கே போய் என்னங்க சிறப்பு தரிசனம் பெறுறது, எப்படிங்க வழிபாடு செய்கிறது, இது ஒரு மனசுக்குள்ளே எல்லாத்தோடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியில் இருக்கும். எப்பயுமே எந்த கோயில் சன்னதிக்கு போனாலும் சரிங்க, தீபங்கள் ஏற்றுவது ரொம்ப உத்தமம். குறிப்பாக சொல்ல போனால் தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது தான் ரொம்ப ரொம்ப உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் காலபுருஷ தத்துவத்துக்கு சனீஸ்வர பகவான் தான் நம்ம தொழிலில் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலும். நம்ம அடிமை வேலைக்கு போனாலும் சரி, நம்ம சொந்த தொழில் போனாலும் சரி, இல்லை நமக்கு வேலையாட்கள் சிறப்பாக அமைய வேண்டும் என்றாலும் சரி, நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகிறதுனாலும் சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் முழு ஆசீர்வாதம் சனி பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இது எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்ம நிம்மதியாக நிறைவாக வாழ முடியும். அப்படியாப்பட்ட சனீஸ்வர பகவானுடைய அனுகரன் இல்லாமல் நாம் எந்த ஒரு தொழிலையும் ஜெயிக்க முடியாது. அதனால் இந்த சனீஸ்வர பகவானுக்கு உகந்த எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய். அதனால் தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப உத்தமம். குறிப்பாக சொல்ல போனால் எந்த கோயிலுக்கு சன்னதிக்கு போனாலும் பூவு அல்லது மாலை அல்லது தீபம், இந்த மூணு எண்ணெய்கள், இந்த மூணு விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். பூ எடுத்துகிட்டு போகலாம், அல்லது வந்து ஒரு மாலை வாங்கிட்டு போகலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா தீப எண்ணெய்கள் வாங்கிட்டு போகணும். இது மூணும் இல்லாமல் ஒரு கோயில் சன்னதிக்கு போய் வழிபாடு செய்வது உத்தமத்தை கொடுக்காது, அது மேன்மையும் வளர்ச்சியும் கொடுக்காது. அப்போ கற்பூரம், தேங்காய் பழம், அதெல்லாம் உங்களோட எக்ஸ்ட்ரா பிட்டிங், உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இது ரெண்டும் வந்து மறக்காமல் ஒவ்வொரு கோயிலுக்கும் போகிறவங்க எல்லாருமே இது எந்த கோயிலுக்கு போனாலும் சரி இதை ரெண்டையும் கொண்டு போய் வச்சுட்டு வர்றது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலில் வருடத்துக்கு ரெண்டு முறையாச்சும் இந்த சன்னதிக்கு கண்டிப்பாக போனீங்கன்னா எவ்வளோ பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, நஷ்டத்தில் விரயத்தில் ஏற்படுத்தி கொடுத்தாலும் சரி, அதிலேருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாற்றில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புண்ணியஸ்தலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்து ரீதியிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றில் பிரகாரம் நான் சொல்கிறேன். பொதுவாக மேஷத்துலேயும் சிம்மத்திலையும் தனுசு வீழும் சனி பகவான் உங்களோட ஜாதக கட்டத்தில் இருந்தால் இவர்கள் அனைவரும் திருவண்ணாமலைக்கு சென்று விட்டு வருவது ரொம்ப உத்தமத்தை கொடுக்கும். திருவண்ணாமலைக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ரெண்டு, குறைஞ்சது ரெண்டு தீபமாச்சம் போடணும். அடுத்தது வில்வ மாலை, அதுக்கு வந்து வாங்கி போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது எப்போ போனால் சிறப்புத்தன்மை ஏற்படுத்தி கொடுக்குன்னா சனீஸ்வர பகவான் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் போய் இந்த தரிசனம் பெற்று வந்தீங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் எல்லாமே உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. பொதுவாக இந்த ஜென்மம் முழுவதுமே உங்களுக்கு மேஷத்திலும் சிம்மத்திலும் தனுசிலும் சனீஸ்வர பகவான் இருக்கிறவங்க அனைவருக்குமே திருவண்ணாமலையே உங்களுடைய வெற்றி பெறும் தொழில் ஸ்தலமாக என்று எடுத்துக்கொள்ளலாம். இது எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் போகலாம், வாய்ப்பு இருக்கிறவங்க தொடர்ந்து 3 மாதங்கள் போகலாம், அல்லது வருடத்துக்கு குறைந்தது ஒரு 2 மாதங்களாக 2 முறையாச்சும் நீங்கள் இதை போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தொழிலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாற்றில் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. இது எல்லோரும் செய்து பாருங்கள். இதை நான் சொல்லி நிறையா பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. வேலையே இல்லைங்கயா, எனக்கு வேலையே அமையலைங்கயா, அப்படி இருக்கிறவங்க கூட இந்தமாரி ஸ்தலங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நிலையான ஒரு வருமானமும் நிலையான ஒரு தொழிலும் நிம்மதியான ஒரு தொழில் எல்லாமே உங்களுக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இது கண்டிப்பாக செய்து பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்திலையும் கன்னியிலையும் மகரத்திலையும் இந்த மூணு இடத்துலையும் உங்களுடைய ஜாதக கட்டத்தை சனீஸ்வர பகவான் இருந்து விட்டால் இவர்கள் எல்லாருமே ஏகாம்லிங்கேஸ்வரர், அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலங்களுக்கு அதேமாரியே 2 நல்லெண்ணெய் தீபங்கள் வில்வ மாலை உங்கள் பேரில் அர்ச்சனை.
அதுக்கு மேலே உங்களோட விருப்பம் எதுவும் முடியுதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு வரணும். அது எப்போ போய் செய்யணும், அதுவும் சனீஸ்வர பகவான் நின்ற நட்சத்திர நாட்களில் போய் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் தடைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் இந்தமாரி எதுவாக வந்தாலும் சரி அதை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துலேயும் அடுத்தது துலாம் கும்பம் இந்த மூன்று இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறவங்க எல்லாருமே காலகிருஷ்டிக்கு போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப உத்தமத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகிருஷ்டிக்கு போகிறவங்களும் அதே ரெண்டு நல்லெண்ணெய் தீபங்கள் வில்வ மாலை உங்கள் பேரில் அர்ச்சனை இதை மட்டும் நீங்கள் பண்ணிடு. உங்கள் பேரில் மட்டும்தான் பண்ணணும், வேறு யார் பேரும் கூட வர்றவங்களோட பேர்லாம் யார் பேர்லேயும் பண்ணக்கூடாது, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பேரும் பண்ணக்கூடாது. முடிஞ்சால் உங்கள் பேர் முடிந்த வரைக்கும் உங்களோட தொழில் நிறுவனத்தை வந்து நீங்கள் ஒன் ஆஃப் த ஓனராக இருந்தால் மட்டும் கூட்டு தொழிலில் இருந்தால் மாறி போயிடும். ஒன்றா தான் உங்களுக்கு கூட்டு தொழில் இல்லாமல் தனி தொழிலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த தொழிலுடைய பேர்லேயும் நீங்கள் தாராளமாக அர்ச்சனை செய்து கொள்ளலாம். இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள். இது வந்து வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாற்றல். அதுவும் சனீஸ்வர பகவான் என்ற நட்சத்திர நாட்களில் போயிட்டு வருவதன் மூலமாக சிறப்பான ஒரு வெற்றி முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து கடகத்தில் சனீஸ்வர பகவான், விருச்சகத்தில் சனீஸ்வர பகவான், மீனத்தில் சனீஸ்வர பகவான், இந்த மூன்று இடத்தில் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சனீஸ்வர பகவான் இருந்தார் என்றால் கண்டிப்பாக இவர்கள் அனைவரும் திருச்சிக்கு பக்கத்தால் இருக்கிற திருவனைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு சென்று விட்டு வருவது உங்களுடைய தொழிலில் மிக பெரிய அற்புத வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதை செய்து பார்த்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைய நண்பர்கள் நிறைய அன்பர்கள் எல்லாமே நிறைய ஒரு வெற்றிகள் எல்லாம் குமித்திருக்கிறார்கள். அதனால் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் செஞ்சு நீங்கள் எந்தமாரி ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழில் மூலமாக சிறப்பான ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதுபோன்று நிறைய பரிகாரங்கள் மூலமுமே இந்த எம்எம் ஆன்மீக கலச சேனலில் தொடர்ந்து உங்களுக்கு வர இருக்கிறது. அதனால் உங்களோட உறவினர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் நிறைய விஷயங்களுக்கு நான் கொடுப்பதற்கு எனக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை விட ஏன் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட காரணம் என்னென்னா சனீஸ்வர பகவான் தான் ஜீவனக்காரகன், கர்மக்காரகன், தொழில்காரன் என்று புகழ் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு உணர்வுகளை சனீஸ்வர பகவானே எடுத்துக்கொண்டார். அவர் ஆயுள்காரன் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் நம்முடைய ஜீவனத்துக்கு தொழில் என்பது ரொம்ப முக்கியம். அந்த தொழிலில் வெற்றி பெறணும்னா சனீஸ்வர பகவானுடைய அனுகிரன் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். அவர் நம்முடைய ஜாதக கட்டத்தில் எந்த இதில் எந்த அமைப்பில் அமைந்திருக்கிறாரோ அந்தமாரி ஒரு அமைப்பாற்றல் பஞ்சபூத ஸ்தலங்களுடைய அமைப்பாற்றல் பிரகாரம் தான் எல்லா இயக்கங்களும் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஆகும். அதனால் இதை நம்ம எல்லாருமே கரெக்டாக கடைபிடித்தோம் என்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலிலும் சிறப்பான ஒரு வெற்றி மகிழ்ச்சியிலெல்லாம் நமக்கு நிறைய காத்து கொண்டு இருக்கிறது. அதே போல் வரும் காலகட்டங்களில் வரக்கூடிய ஒரு அமைப்பாற்றலில் செல்வம் செழிப்புகளுடைய அமைப்பாற்றல் இது எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன். எல்லாரும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்து நிறைய பயனடைவதற்கான வாய்ப்புகளை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் மூலமாக ஒரு ரெண்டு பேர் பயனடைய வேண்டும் என்றால் இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் செய்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற வளர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். துர்க்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி எல்லாம் நிறைவாகட்டும்.